இன்பமே நல்கும் திருவருட்கருணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவதர்ஷினி சீனிவாசன். கோவை சிறவையாதீனம் கௌமாரமடாலய பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நாம் ஏடுகளை பயில்வதுடன் இல்லாது ஓய்ந்த நேரங்களில் இயற்கை நிலையங்களுள் புகுந்து இயற்கை கழகத்தில் நின்று இயற்கை கல்வி பயில்வோமானால் இயற்கையோடு இணைந்த வாழ்வு நடத்த வல்லவர்களாவோம். காடு செறிந்த ஒரு மலை மீது ஏறி ஒரு மரத்தடியில் நின்று மண்ணையும் விண்ணையும் நோக்குவோம். இயற்கை ஓவியத்தை கண்டு கண்டு மகிழ்வோம். மண் வழங்கும் பரந்த பசுமையிலும் வெண்மையிலும் விண் வழங்கும் நீளத்திலும் தோய்ந்து திளைவோம். காலையில் இளஞ்ஞாயிறு கடலிலும் வானிலும் செக்கர் உமிழ்ந்து எலுங்காட்சியை நெஞ்சில் எழுதுவோம். அருவி முழவும் குயில் குரலிலும் வண்டிசையும் மயில் அகவலும் மலர் மனமும் தேனின் இனிமையும் தென்றல் வீசலும் புலன்களுக்கு விருந்தாகும் இயற்கை அன்னையை பார்ப்போம். ஆங்கே சூழ்ந்துள்ள செடி கொடி மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் உற்று நோக்கி சில செடிகள் பூமியில் பறந்தும் சில செடிகள் எழுந்து நின்றும் சில கொடிகள் சுருண்டு சுருண்டு படர்ந்தும் இருப்பதற்கும் மரங்களுக்கு நீள் கிளையும் கிளிக்கு வளைந்த மூக்கும் யானைக்கு துதிக்கையும் மானிற்கு கொம்பும் இருப்பதற்கு என்ன காரணம் என்று ஆராய்வோம். மாலையில் ஞாயிறு அமரும் கோலத்தையும் பறவைகள் பறந்து செல்வதையும் கால்நடைகளின் மணியோசையும் காண்போம். கேளுங்கள், இவ்வாறு இயற்கை கழகத்தில் பயின்று பயின்று சங்கப்புலவர் இளங்கோ திருத்தக்க தேவர் திருஞான சம்பந்தர் ஆண்டாள் சேக்கிலார் கம்பர் பரஞ்சோதி முதலியோர் எவ்வாறு இயற்கை கோலத்தை எழுத்தோவியத்தில் இறக்கியிருக்கின்றனர் என்று காண்போம். நந்தமிழ் காவியங்களும் ஓவியங்களும் இயற்கை அமிழ்தாய் உயிரையும் உடலையும் பேணுவதை உணர்வோம். மீண்டும் சந்திப்போம். இன்பமே நல்கும் திருவருட்கருணை.